வணக்கம் நேர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். அதில் அரை ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கிறேன். 10 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பூண்டை நசுக்கி போடும்போது பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கணும்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுறேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். புளி தண்ணியை இப்போ ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொதுவாக எல்லாரும் காயோட புளித்தண்ணியை சேர்த்து வேக வைக்க மாட்டாங்க, ஏன்னா காய் சீக்கிரம் வேகாதுன்னு. ஆனால் காரக்குழம்பை பொறுத்த வரைக்கும் புளித்தண்ணி, மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு அதோட சேர்த்து காயும் சேர்த்து வேக வைக்கும் போது குழம்போட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா காயை வேக விட்டுடலாம். 5 நிமிஷத்தில் காய் நல்லா வெந்துடும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, காயும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 தேங்காய் பத்தை நல்லா மையை அரைச்சி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரே 1 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா போதும். 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்க, நல்லா குழம்பு கொதிச்சிருக்கு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது காரக்குழம்போட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, காரக்குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.